விநாயகனே உன் எதிர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 7ஆம் தேதி மே மாதம் 2023 சித்திரை மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அஸ்வினி பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த ஒரு நாளைக்கு நீ முதலமைச்சராக இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற பதவி, ஐயா இந்த பதவி ஒரு முள் கிரீடம், இந்த பாரத்தை சுமப்பது ஒரு முள் கிரீடம், இந்த தலைமை பதவின்னா என்ன தெரியுமா, எத்தனை மாலை, எத்தனை மரியாதை, எத்தனை பேப்பர், எத்தனை பேத்துக்கு பதில் சொல்லணும், விளையாட்டா அப்படின்னு நான் யாருக்கும் பாதகம் வராமல் தான் முடிவெடுக்க முடியும். அந்த முடிவை நீ இடம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அவ்வளோ ஒரு பொறுப்புள்ள வேலையை, ஒரு பாரமுள்ள வேலையை உங்கள் தலையில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக இருக்குது. ஆமாங்க, அந்த நாள் இன்றைக்கி தான். ஆகா, இந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி மாட்டி விட்டுட்டிங்களே, கோத்து விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். தலைவர் பதவி தான் இருக்கும் பையன் பார்த்து. அப்போ சார், இதுக்கு என்ன பரோ உபகாரம், இதுக்கு என்ன பரிகாரம், இந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த ரோலை நான் எப்படி இன்றைக்கி ஹேண்டில் பண்ணட்டும், என்ன மாதிரி பண்ணட்டும், இதுக்கு ஏதாவது ஒரு ஜோதிட அடிப்படையில் ஒரு நல்ல பரோ உபகாரம், ஒரு நல்ல பரிகாரம் எனக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறது தெரியுது. அப்போது என்ன பரிகாரங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். புத்திசாலித்தனத்தினால இந்த கிரகத்தை டெஃபினட்டாக ஜெயிக்க முடியாது. நான் தலைமைன்னு சொல்லிட்டேன், முதல்மை பதவின்னு சொல்லிட்டேன், பொறுப்புன்னு சொல்லிட்டேன். அப்போது பொறுப்பான கிரகம் யார், தலைமை பதவியில் இருக்கிற கிரகம் யார், கேப்டன் யார், சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் இரண்டு கரம் கூப்பி பிரார்த்தனை செய்து ஒரு குவளை தண்ணீராகப்பட்டது அவருக்காகனு சமர்ப்பணம் செய்து ஒரு ஆசீர்வாதம் பெற்று ஆதித்ய ஹிருதயம்ங்கிற சூரியனோட பெருமையை சொல்லக்கூடிய பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால், இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு சார். என்னால் அது பண்ண முடியல சார், நான் கொஞ்சம் இன்றைக்கி வேற ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்கள் கூட, ஃபோனில் சூரிய பகவான் 7 குதிரைகளுடன் புறப்பட்டு வரக்கூடிய காட்சியை ஃபோனில் டிபியாக பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக எல்லா காரியங்கள்லேருந்தும் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து ஒரு பாதிப்புங்கிறது வராதுன்னு சொல்ல முடியும். இப்படி சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும்? ஐஎம் மினிஸ்டர் பிஏ பலவேசன் பிஏ ஸ்பீக்கிங் அப்படின்னு மேஷராசி நேயர்கள் கண்டிப்பாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பொய்யவாவது ஃபோனில் சொல்லியிருந்தோம், நீங்கள் தான் முக்கியமானவர், உங்களுக்கு தான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் தான் வரணும்னு கூப்பிடுவாங்க, தலைமை பதவி இருக்கும்பாங்க, ஆனால் வில்லங்கத்துடன் இருக்கும், உங்களை தான் தூக்கி தூக்கி மேடையில் நிற்க வைப்பாங்க, அதுக்கு போட்டி பொறாமை வஞ்சகம் துரோகம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் நேரடியாக நின்று எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது, சூசகமாக நின்று தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த கிரகாச்சாரத்தை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குருவி தலையில் பணங்காய வைத்ததோட பாரம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். பேச்சுக்கு வேணால் இது நல்லா இருக்கலாங்க, நான் எப்படி ஒரு நாள் முதல்வர் பதவியில் உட்கார்றது அப்படிங்கிற கேள்வி மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். உட்காந்து தான் ஆகணும், அது முள் கிரீடம், கவனமாக எடுத்துக்கோங்க. தலைவர் பதவியே முள் கிரீடம் தான் பார்த்துக்கோங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன் குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத உணர்வதற்கான தருணம் இருக்கும். நான் வேலை மட்டும் செஞ்சிடுறேன், இல்லை இல்லை நீங்கள் பொறுப்பை சுமந்து தான் ஆகணும், இந்த பாரத்தை தோளில் ஏந்தி தான் ஆகணும், நிறைய பேத்துக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் வளர்றீங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஜாயிண்டில் பெயின்ஸ் வருது, முழங்கால் முழங்கை மூட்டு இதில் வலிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மருந்து மாத்திரை அப்புறம் இந்த லேபு டெஸ்ட்டு இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணெய் துணிக கரும்பு, இறங்கினதுக்கப்புறம் ஒரு காரியத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. அன்புக்குரிய துணைக்கிட்டருந்து ஏகோபித்த ஆதரவு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல கலந்தாய்வு, நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் நல்ல வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் நுகர வேண்டிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிலை,
பிரயாணங்கள் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தை, நண்பர்களுக்காக உதவிகள் செய்கிறதும் உறவுகளுக்காக ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இந்த பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட கலை நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கடந்து வருவதற்கான தருணங்கள். பொன்னியின் செல்வன்ல இதை இப்படி மாற்றி எடுத்துருக்கலாம், அதை அப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு விதத்தில் நிறைய பேத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி தர மாதிரி கூட சில வாய்ப்புகள்லாம் இருக்கும். மறந்துன்னா ஒரு உதவிகள் செய்கிறதுனால தப்பு கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் இடத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், அன்பு, ஆதரவு, மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள் இதன் மீதெல்லாம் கொண்ட ஒரு 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 ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த காலத்தில் இது இப்படி இருந்தது, நான் இன்னார் வகைரா, இன்னார் பிள்ளையா, இன்னாரோட பிறப்பிள்ளையா, எங்கள் தாத்தா இதை பண்ணினாராம், பாட்டனார் இதை செய்தாராம் அப்படின்னு அவங்கள ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட உணவு ரகங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உணவில் எடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சாப்பாட்டில் நெய் வாசம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குறை, உணவை பற்றின ஒரு குறை அப்படிங்கிறத ஒரு சபையில் எடுத்து வைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தாலுமே ஒரு மனக்குறை அப்படிங்கிறத எடுத்து வைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது உணவு சம்மந்தப்பட்டு இருக்கும். காவி கடை இப்படியா ஆறிப்போயா கொடுப்பீங்க, கொஞ்சம் சூடாக கொடுங்களேன், கொஞ்சம் சூடாக கிடைச்சா நல்லா இருக்குமே, சூடாக எங்கப்பா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தேடி போக வேண்டிய தருணங்கள். இந்த சூடு உஷ்ணம் அப்படிங்கிறது உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு இன்னைக்கு சிம்மராசி நேயர்களை கேட்டால் தெரிஞ்சிடும். அதே மாதிரி கோபத்தாபத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து பேசுவது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே சிம்மராசி நேயர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. அப்போது உங்களை யாரோ ஒரு நண்பர் தொடர்ந்து வரதோ, சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஒரு உதவிகள் கேட்ட வண்ணம் இருக்கிறதோ, தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பொருளாதாரம் கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும் ஒரு விதத்தில், பத்தும் பத்தாமலும் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் கொடுங்களேன், நீங்கள் கொடுங்களேன், நீங்கள் கொடுங்களேன்னு கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தன்மை. அப்போது ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், மொத்தத்தை தூக்கி ரோட்டில் போடுறதும், இந்த வட்டி வரி வாய்தா, வட்டி வரி கிஸ்து கிஸ்து இல்லைங்க வாய்தா, கொஞ்சம் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு போட்டு கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எத்தனையோ சோகங்கள், துயரங்கள்லாம் கன்னிராசி நேயர்களே இந்த கிரகங்கள் நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதையும் மீறி கொஞ்சம் சிரித்து மனம் மகிழ்ந்து சில விஷயங்கள்லாம் போடா கிடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் போகட்டும் போடான்னு போனோம் அப்படின்னா மனது ஆறுதலாக இருக்கும். ஆறுதல் பரிசுங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே வேலை கொஞ்சம் தலைக்கு மேலே, ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதோ, ஒரு க்யூவில் காத்திருக்கிறதோ, ஒரு பொருளுக்காக காத்திருக்கிறதோ, இல்லை ஒரு பர்ச்சேஸுக்காக காத்திருக்கிறதோ, அதே மாதிரி இந்த ஓடுறதான் பறக்கிறதான் தாவறதான் இதில் எதை சாப்பிட்லான்னு தெரியாமல் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு குழப்பத்தில் இருக்க வேண்டிய தருணங்கள். இல்லை இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாமே, காலையில் இதை வச்சுட்டு மத்தியானம் அதை பண்ணிக்கலாமே, மத்தியானம் வச்சுட்டு ராத்திரி அதை பண்ணிக்கலாமே, இது நம்முடைய விருப்பம். ஆனால் அடுத்தவர்களுக்கு என்ன விருப்பம்ங்கிறத கொஞ்சம் கேட்கணும் இல்லை, அதை கேட்டு கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். நல்ல ஓய்வாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்து, திருப்பி டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கால் 2லேயும் 2 சக்கரங்கள் அப்படிங்கிறது இருக்காது. இந்த பழைய பேப்பர், பழைய துணி, பழசு அப்படின்னா பழைய என்ன கைதலும், இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டாலே இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள் ஆச்சரியப்படுவது அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஒரு டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு எடுத்தே தீரணும் அப்படிங்கிற நிர்பந்தம். இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவையும் மிஞ்சுவான். ஆனால் ஒரு குறையுடன் குருவை மிஞ்சுவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது, ஒரு குருவுடன் நல்ல உரையாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், இந்த ஸ்பிளாஷி கலர், இந்த ஆரஞ்சு, ரெட்டு, நல்ல டார்க் ப்ளூ, இந்த மாதிரிலாம் ஒரு அடிக்கிற கலரை அப்படி போய் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறதுக்கும், இன்னைக்கு வஸ்திரத்தில் அந்த மாதிரி கலர் இருந்ததுன்னா கூட அது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உணவில் வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் அப்படிங்கிறது சுகம் தரக்கூடிய அமைப்பு டெஃபினட்டாக விருச்சிகராசி நேயர்களுக்காக வந்து வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருள் இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையும் காலந்தானே மிச்சம் அப்படின்னு, எனக்கு வரவு செலவை பார்த்து ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கா, ஏதாவது கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கா, இதை எப்படி பண்ணலாம், அப்புறம் இந்த ஸ்கூல் ஃபீஸோட பில்லை பார்த்தாலே ஒரு கலக்கம், இதை எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம், எதையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது தனுசு ராசி நேயர்கள். நீ பிளானிங் அப்படிங்கிறது உண்டு, ஆவணங்கள்,
ஜெராக்ஸ் காப்பி, ரசீது, அதே மாதிரி பேப்பர்ஸ், லெட்டர்ஸ், ஒரு ஒரு வேண்டுதல் கடிதம், இதெல்லாம் கொஞ்சம் சரிபார்க்க வேண்டிய தருணம், இல்லை பழைய ரசீதை தேடி பிடிச்சி எடுக்க வேண்டிய நிகழ்வு அப்படிங்கிறது டெஃபினட்டாக தனுசு ராசிக்காக இருக்கும். அதே மாதிரி பழைய நினைவுகளை தோண்டி எடுப்பதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்றைக்கி அதை நீ சொன்னில்ல என்னை பார்த்து சொன்ன அப்புறம் என்கிட்டே இப்போ வந்து கேட்குறீங்க, இல்லைங்க ஐ சாரி அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு உறவுகளின் அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஞாபக மறதி அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அரகாசம்மா வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு காரியங்கள் ஜெயமாயிடும். அப்பா எப்படியோ இந்த வந்து இந்த காரியத்தை முடிச்சாச்சு, இதை எம்பி குதிச்சாச்சு, இதை தாண்டியாச்சு, இனிமேல் இதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக மகர ராசி நேர்களுக்காக உண்டு. ஒன்றே ஒன்று, பாட்டு எழுதி பெயர் வாங்கின நபர்கள் இருக்கையில், புலவர்கள் இருக்கையில், குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்கின புலவர் அப்படிங்கிற பெயரை மட்டும் மகர ராசி நேர்கள் வாங்காமல் இருந்தாலே நிறைய காரியங்கள் உண்டு. குறை பேசக்கூடாது, பொருளி பேசக்கூடாது, அடுத்தவர்களை ஏளனமாக பேசக்கூடாது, தாழ்ந்து பேசக்கூடாது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இவங்க என்றைக்கு வேணாலும் நமக்கு பயன்படுவாங்க அப்படிங்கிற நிலையுடன் மகர ராசி நேர்கள் இருந்தால் உறவுகளின் ஆனந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ், ஒரு அவசர அவசரமாக ஒரு நெருக்கடிக்கு நடுவில் ஒரு பிரயாணம், டிக்கெட் கன்ஃபார்மையும் கன்ஃபார்ம் ஆகாமல் யாருக்கிட்டையாவது பின்னாடியே ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக போய் நிற்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரமும் கொஞ்சம் பத்தும் பத்தாமலும் கொஞ்சம் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள், இல்லை கார்டை யூஸ் பண்ணலாமா, இல்லை அதை யூஸ் பண்ணலாமா, இதை யூஸ் பண்ணலாமா, இல்லை இங்கே கேட்டு வாங்கிக்கலாமா, அங்கே கேட்டு வாங்கிக்கலாமா, இங்கேருந்து பணம் வருதுன்னு சொன்னாங்களே அவங்க கொடுத்துருவாங்களா நல்லபடியா, இல்லை பாதி கொடுத்துட்டு பாதிக்கு ஜாமீன் சொல்லுவாங்களா, எப்படி போகும் அப்படிங்கிற குழப்பம், மன தடுமாற்றம் டெஃபினட்டாக கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். மன தடுமாற்றத்துடன் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அனாவசியமாக டென்ஷனை குறைத்துக்கிறது, அனாவசிய டென்ஷன் வேண்டாம், டென்ஷனை குறைச்சிக்கிறது என்னோட தனிப்பட்ட ஆலோசனையாகவே கும்பராசி நேயர்கள் நினைச்சிக்கலாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நம்பிக்கை, நாணயம், கைராசி அப்படிங்கிறது மழை விட்டுடும், துவானம் விடாது, இருந்தாலும் வேலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஓய்வாக இருந்தால் கூட இன்றைக்கும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து இழுத்து போட்டு செய்துட்டே தான் இருக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தெய்வ பக்தி இதெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பரவ உபகாரம், அடுத்தவர்களுக்கு ஓடி போய் நின்று எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து பிரதிபலன் பாராது செய்து கொடுக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் சின்ன சின்ன சோதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா, வெற்றி கொடி கட்டு அப்படின்னு, இதெல்லாம் வெற்றி கொடியை நாட்டுவதற்காகத்தான் மீனராசி நேர்களே. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.